உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 19வது நாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். பாஸ்கா காலத்தினுடைய 3வது வாரத்திலே வியாழக்கிழமையாகவும் ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதி நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் ஏப்ரல் மாதம் முழுவதற்குமாக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலிருந்து இந்த நேரம் வரை நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு செய்திருக்கிற அவருடைய பேரன்புக்காக இந்த புனித காலமாம் பாஸ்கா காலத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். மாதத்தினுடைய இறுதி நாளாகி இன்று இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை பராமரித்ததை நாம் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இக்கட்டான ஒரு காலத்திலே நம்முடைய வீடுகளுக்குள்ளே உடல் நல காரணத்திற்காக, பொது உடல் நல காரணத்திற்காக மற்றவர்களுக்கும் நாம் உதவ வேண்டும், மற்றவர்களுடைய நல வாழ்வை நாம் பேண வேண்டும். நாமும் இந்த காலத்திலே இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோயினுடைய காரணமாக கட்டுப்பாடுகள் நிறைந்த வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதன் காரணமாக ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மார்ச் மாதத்தினுடைய இறுதி வாரம் தொடங்கி இந்த நாள் வரை ஆலயங்களிலே பொது வழிபாடுகள் இல்லை. தவக்காலத்திலே நம்முடைய இந்த கட்டுப்பாடுகள் நமக்கு தொடங்கியது. புனித வாரம் முழுவதும் கட்டுப்பாடுகள் நிறைந்த வாரமாக, ஊரடங்கு வாரமாக நமக்கு அமையப்பெற்றதால் இந்த ஆண்டு, அதிலும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்திலே 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நாம் மிகச்சிறப்பாக அனுசரிக்க வேண்டிய புனித வாரத்தையும் நம்மால் அனுசரிக்க முடியாமல் போயிற்று. ஆண்டவருடைய பாடுகளின் வாரம் முழுவதும் நம்முடைய வீடுகளிலேயே நாம் தங்கியிருந்து, நம்முடைய வீடுகளுக்குள்ளேயே நாம் ஒரு தனிமைப்பட்ட வாழ்க்கை போல வாழ்ந்து ஆண்டவருடைய அந்த புனித வாரத்தினுடைய பாடுகளை நாம் தியானித்தோம். சிலுவை மரணத்தை நாம் தியானித்தோம். இயேசுவினுடைய உயிர்ப்பையும் இந்த ஆண்டிலே நாம் நம்முடைய வீடுகளுக்குள்ளேயே நாம் கொண்டாடி இருக்கின்றோம். அதற்கு பிறகும் கூட ஊரடங்கு காலம் ஒவ்வொரு முறையும் நீட்டிக்கப்படுகின்றது. அதற்கு என்ன காரணம் என்பதை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்னும் வைரஸ் தொற்று நோய் பரவிக்கொண்டிருக்கிறது. பலர் பாதிக்கப்படுகின்றார்கள். பலர் தங்களுடைய உயிரையே இழக்க வேண்டியிருக்கின்றது. இன்னொரு பக்கத்திலே நல்மனம் கொண்ட பல்வேறு மக்கள் இன்று இந்த சமூகத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களாக இருக்கலாம், செவிலியர்களாக இருக்கலாம், மக்கள் நல பணியாளர்களாக இருக்கலாம், அரசினுடைய நிர்வாக ரீதியிலான பணியாளர்களாக, அலுவலர்களாக இருக்கலாம், நமக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கை பேணக்கூடிய காவல்துறையினராக இருக்கலாம், அல்லது மின்சாரத்துறையினராக இருக்கலாம், குடிதண்ணீர் வழங்கக்கூடிய நண்பர்களாக, ஊழியர்களாக, பணியாளர்களாக இருக்கலாம். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களெல்லாம் நமக்கு உதவுகின்றார்கள். காய்கறிகளை நிலங்களிலிருந்து எடுத்து கொண்டு வந்து இன்னும் சந்தை வரை அதை கொண்டு வந்து, ஏன் வீடுகள் வரை அதை கொண்டு வந்து மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய நல்ல மனம் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பலருடைய இரக்கத்தாலும் பலருடைய ஆதரவாலும் இந்த மாதம் முழுவதும் ஒரு நல்ல வாழ்க்கையை, பாதுகாப்பான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரத்தில் முடங்கி இருக்கின்றோம். உண்மைதான், நாம் நினைத்தபடி நமக்கு வருமானம் இல்லை. நாம் நினைத்தபடி நாம் செலவு செய்ய முடியவில்லை. நாம் நினைத்தபடி ஊர் சுற்ற முடியவில்லை. நாம் நினைப்பது போல நாம் விரும்புகிற இடங்களுக்கு செல்ல முடியவில்லை. நம்முடைய குழந்தைகளை பொறுத்தவரை இந்த கோடை விடுமுறை காலம் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த மாதம் முழுவதும் வீடுகளுக்குள்ளேயே தங்களை அடைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வேறுபட்ட வாழ்க்கையை, நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை நாம் இந்த மாதம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் கடவுளுடைய திட்டத்திலே நம்முடைய நல்வாழ்வுக்கான மாதமாகவும் அமையப்பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடவுள் இந்த கட்டுப்பாடுகளின் மூலமாக நமக்கு நல்வாழ்வுக்கான செய்தியை அவர் சொல்லுவதை
நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் என்பது முதன் முதலாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி, கடவுளால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோய் அல்ல. இது மனிதர்கள் தங்களுடைய செயல்களால், தங்களுடைய மட்டி மீறிய உலகத்தரமான செயல்பாடுகளால், அல்லது தங்களுடைய வினோதமான போக்குகளால், அல்லது இந்த உலகம் சார்ந்த பேராசைகளால், மற்றவருடைய வாழ்வை கெடுக்கக்கூடிய செயல்களால் இப்படி புதிய புதிய நோய்களை இந்த சமூகத்துக்கு வருவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். வைரஸ் கிருமிகளால் நோய்கள் என்பது, என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது புதிதல்ல. ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த காலகட்டத்திலே வைரஸ் தொற்று நோய்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். புதிய புதிய வைரஸ் கிருமிகள் உருவாகி ஆங்காங்கே மக்களுடைய வாழ்வையே சீரழிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த நிலையிலும் கூட ஏப்ரல் மாதம் முழுவதும் கடவுள் நம்மை பராமரித்திருக்கின்றார். இந்த இறை வார்த்தைகளை கேட்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்மை சுற்றி அமைத்திருக்கிறார். நான் என்னுடைய தூதர்களை உங்களுக்கு முன்னால் அனுப்புவேன். உங்களுடைய கால் கல்லின் மேல் மோதி நீங்கள் இடறி விழாதபடிக்கு என்னுடைய தூதர்கள் உங்களை தாங்கிக் கொள்வார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறதே, ஆண்டவர் அதை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நமக்கு செய்திருக்கின்றார். நாம் பொது வழிபாட்டிலே, ஆலயத்திலே நாம் கூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற புனிதமான திருப்பலிகளை கொண்டாட முடியாவிட்டாலும், நம்மில் பலர் ஒவ்வொரு நாளுமே அந்த திருப்பலியை தொலைக்காட்சிகளிலாவது அல்லது இப்படிப்பட்ட அலைபேசிகளிலாவது ஒளிபரப்பப்படுகின்ற பதிவு செய்யப்பட்ட திருப்பலிகளை அல்லது நேரடியாக நமக்கு அலை செய்யப்படுகிற திருப்பலிகளை நாம் குடும்பத்திலே கூடி ஜப மனநிலையோடு பார்க்கின்றோம். பல மக்கள் இந்த காலத்திலே குடும்பத்திலே தனித்திருந்து ஜபிப்பதை நான் அறிகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பல்வேறு குருக்கள், பல்வேறு துறவியர்கள் தங்களுடைய இல்லங்களிலே வழக்கத்திற்கு மாறாக இந்த காலத்திலே அதிகமான மணி நேரத்தை ஜபத்திலே செலவிடுகின்றார்கள், ஆராதனையிலே செலவிடுகின்றார்கள், சிலுவை பாதைகளிலே செலவிடுகின்றார்கள், திரு ஜபமாலையை ஜபிப்பதிலே செலவிடுகின்றார்கள், இறை இறக்கத்தினுடைய ஆண்டவரிடம் ஜபிப்பதிலே செலவிடுகின்றார்கள். காலையிலே கூடி ஜபிப்பது, மதியத்திலே கூடி ஜபிப்பது, இரவிலே கூடி மன்றாடுவது என்று பல துறவியர் இல்லங்களில் இந்த நாட்களில் இந்த ஜப வாழ்வு என்பது அதிகப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஏப்ரல் மாதம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய மாதம். நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை கூட சிறிதளவு அசைத்து பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய இந்திய நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த வைரஸ் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வைரஸ் தொற்று நோயினால் இந்த உலகமே நிலைகுலைந்து போயிருக்கிறது. எங்கும் இயக்கமில்லை, இயங்க வேண்டியவையெல்லாம் முடங்கி போயிருக்கின்றன. மனிதனுடைய சகஜமான வாழ்க்கை கூட முடங்கி போய் கிடக்கின்றது. அலுவலகத்திற்கு யாரும் இப்பொழுது செல்வதில்லை, தொழிற்சாலைகளுக்கு செல்வதில்லை. நம்முடைய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் கூட நம்முடைய இளைய தலைமுறையும் நம்முடைய மாணவ மாணவியர்களும் செல்ல முடியவில்லை. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வீடுகளிலேயே இருக்கின்றார்கள். உறவுகள் ஓரளவுக்கு இந்த காலத்திலே சரிப்படுத்தப்படுகின்றது. மனவனும் மனைவியும் கணவனும் கூடி வாழ்வது, பெற்றோரும் பிள்ளைகளும் கூடி வாழ்வது, குடும்பத்திலே பெரியவர்களும் சிறியவர்களும் இணைந்து வாழ்வது ஒரு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு கண்டிப்பான ஒன்றாக இந்த காலத்திலே அது மாறிப்போய் நாம் இணைந்து வாழ இந்த ஏப்ரல் மாதத்திலே கடவுள் நமக்கு அருள் செய்திருக்கின்றார். எல்லாவற்றையும் எதிர்மறையாக நாம் பார்த்து இந்த கொரோனா தொற்று நோயை நாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட சாபம் என்று பார்ப்பதை விட, இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு என்பதை நினைவு கூர்ந்து என்னோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பாஸ்கா காலத்தினுடைய இந்த 19வது நாளிலும் கூட நாம் தொடர்ந்து இறை வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே வாசிக்கப்படுகின்ற அந்த நற்செய்தி பகுதியை எடுத்து நாம் வாசித்து அந்த நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன, நமக்கு காட்டுகிற வழிகாட்டுதல் என்ன என்பதை நாம் சிந்திக்கின்றோம். இன்று 2 தியான சிந்தனைகளை உங்களுக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். இன்று வாசிக்கப்படுகிற நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 6:44-51 வரையிலான இறை வார்த்தை பகுதி. அதிலே முதன் முதலாக நான் எடுத்துக்கொள்ளுகிற தியான சிந்தனைக்கான பகுதி
யோவானர் செய்தி 6:47 உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்று இயேசு சொல்லுகின்றார். நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இந்த காலத்தில், இந்த மாதத்தினுடைய இந்த இறுதி நாளிலே இறைவனுடைய அழைப்பாக வலியுறுத்தப்படுகின்றது. இறை நம்பிக்கை நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக அவசியம். எதிலையோ நம்பிக்கை வைக்கின்றோம், அதிர்ஷ்டத்திலே நம்பிக்கை வைக்கின்றோம். நமக்கு பணம் எப்படியும் கிடைக்கும், பொருளை எப்படியும் சேர்த்து விடலாம், தேவையான எல்லாவற்றையும் வாங்கி குவித்து விடலாம், இப்போது இருப்பதை விட இன்னும் செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம். பல நம்பிக்கைகளை வாழ்க்கையில வைத்திருக்கின்றோம். இன்னொரு பக்கம் பல மூட நம்பிக்கைகளுக்கும் கிறிஸ்தவர்கள் அடிமைப்பட்டு போய் கிடக்கின்றோம். பல்வேறு தேவையற்ற நம்பிக்கைகளுக்கு கூட நாம் மிக எளிதாக நாம் அடிமையாகி போய்விடுகின்றோம். ஆனால் இன்று நடக்கக்கூடிய உலக யதார்த்தத்தின் மத்தியில், நாம் காணக்கூடிய இந்த மாறுபட்ட உலக சூழலின் மத்தியில, ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே நமக்கு சொல்லுகிற முதல் அழைப்பு யோவான் 6:47, என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, குடும்பமாய் ஆண்டவரிலே நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த காலத்தில் நான் அன்போடு கேட்கிறேன், உங்களுடைய இறை நம்பிக்கையை, இயேசு விலை வைத்திருக்கிற நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நம்மிலே பலர் ஆலய பக்கமே வருவதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் வேறு ஏதாவது நம்முடைய செயல்பாடுகள், வேலை, நமக்கென்று தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் என்று வைத்துக் கொள்ளுகிறோம். எப்போதாவது விசேஷங்களுக்கு ஆலயத்திற்கு வருவது, ஆலயத்திற்கு வந்தாலும் வெளியிலே நின்று விட்டு போவது, ஆலயத்திற்கு வந்தாலும் எந்த ஈடுபாடும் இல்லாமல் ஏதோ ஒரு திருவிழாவுக்காக, திருமணத்துக்காக, கொண்டாட்டங்களுக்காக வந்துவிட்டு நேரத்தை நாம் அங்கே, பல நேரங்களில் நான் சொல்வது எல்லாரையும் பற்றி அல்ல, ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன், நாம் அந்த நேரங்களையும் வீணடித்து விட்டு சென்று விடுகிறோம். ஆண்டவர் அந்த இடத்தில் உயிரோடு வாழ்கிறார், அந்த கடவுளால் தான் நான் வாழ்கிறேன் என்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல், புனிதத்திற்குரிய மதிப்பையும் நாம் கொடுக்காமல், ஆலயங்களை கூட, ஆலயத்தினுடைய பகுதிகளை கூட நாம் நமக்குடைய புகழுக்காக, பெருமைக்காக, வீண் ஆடம்பரங்களுக்கான இடங்களாக மாற்றிவிட்டு சென்று விடுகிறோம். இந்த காலம் நம்முடைய வாழ்வுக்கு சொல்லக்கூடிய முதல் பாடம், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். கோடி கோடி கணக்காக குடும்பங்களை பணத்தை சேர்த்து வீடுகளையும் பங்களாக்களையும் கட்டியவர்களுடைய நிலை என்ன, செய்தித்தாள்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கோ வெளிநாடுகளிலே போய் பணம் திரட்டி தொழில் செய்து எவ்வளவோ புகழையும் பெருமையும் பெற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன, கதி என்ன? திடீரென இறந்து விடுகின்றார்கள். இறந்துவிட்ட பிறகு நல்லடக்கம் செய்யக்கூட வாய்ப்பு இல்லை. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். இந்த இரண்டாவது சிந்தனையாக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய தியான சிந்தனைக்கான பகுதி யோவான் நற்செய்தி 6:53. உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று 51 இயேசு சொல்லுகிறார். முதன் முதலாக இயேசு நமக்கு கொடுத்த அழைப்பு, என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். இந்த 51 இயேசு சொல்லுகிறார், என்னை உண்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். என்னை உண்போர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்று சொல்லுகின்றார். உண்பது என்றால் என்ன பொருள்? உடனே நம்முடைய நினைவிலே அந்த கேள்வி எழுகிறது, இந்த காலத்திலே நற்கரணை பெற முடியவில்லையே,
ஆண்டவருடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற முடியவில்லையே. அதற்குத்தான் இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாயினின்று வரும் சொல்லாலும் வார்த்தையாலும் வாழ்கின்றார். கத்தோலிக்க திரு அவையிலே நம்மை உயிர் கொடுத்து வாழ வைப்பது இறை வார்த்தையும் ஆண்டவருடைய திருவுடலாகிய நற்கரணையும். அந்த நற்கரணையிலும் இறை வார்த்தை உள்ளது. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையையும் அவர் நமக்கு கொடுக்கிற படிப்பினையும் நாம் மறந்துவிடக்கூடாது. என்னை உண்போர் என்றுமே வாழ்வர். இயேசு இன்று அந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகின்ற பொழுது இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நற்கரணையை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, நற்கரணைக்கு இணையான அவருடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் அதை உட்கொள்ள வேண்டிய ஒரு தேவையை ஆண்டவர் இன்று வலியுறுத்தி சொல்லுகின்றார். என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியும் உயிருமாகும் என்று இயேசு சொன்னார். என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு உயிர் கொடுக்கின்றன என்று சொன்னார். எனவேதான் இந்த 6 அதிகாரத்திலே இறுதியாக நாம் பேதுருவினுடைய அந்த நம்பிக்கை அறிக்கையை நாம் சிந்திக்க போகிறோம். என்னை விட்டு நீங்கள் போய்விட விரும்புகிறீர்களா? பேதுரு கேட்டார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொன்னார். எனவே இயேசுவினுடைய அந்த உடலை உண்பது என்றால் நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களைப் போல ஆண்டவருடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நற்கரணையாக பெற்று உண்பது மட்டுமல்ல, இறை வார்த்தையை நம்புவது, இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, இறை வார்த்தையின்படி வாழ்வது, நற்கரணையை உணவாக உண்டுவிட்டு இறை வார்த்தைக்கு மாறுபட்ட முரண்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் நற்கரணைக்கு துரோகம் செய்கின்றார்கள். பவுல் சொல்லுவார், பொருந்தியிருக்கிறது மடலில். எனவே ஆண்டவருடைய உடலை உண்பது என்பது ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வது. இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே ஆண்டவர் இந்த காலத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கிற படிப்பினைகளில் நாம் இதை ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இந்த கொரோனா முடக்கத்திற்கு பின்பும் கூட நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய செவியிலே பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குடும்பத்திலே ஒதுக்குவதற்கு தீர்மானத்தை இந்த காலத்தில் எடுங்கள். எந்த வாதையும் நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு கடவுள் காத்துக்கொள்வார். எந்த துன்பமும் நம்மை நெருங்காதபடிக்கு கடவுள் நம்மை காத்துக்கொள்வார். எனவே இறை வார்த்தை நம்மை வாழச் செய்கிறது. இயேசுவினுடைய வார்த்தை நமக்கு உயிர் கொடுக்கிறது. நாம் சோர்ந்து போகிற போது இயேசுவினுடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது. முடங்கி போகிற பொழுது இயேசுவின் வார்த்தை நம்மை எழுப்புகிறது, ஒரு புது வாழ்வுக்கு கொண்டு வருகின்றது. அதைத்தான் இயேசு இங்கே சொல்லுகின்றார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே, இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனவே உணவு என்பது கண்ணால் காணக்கூடிய தொட்டு எடுத்து சாப்பிடக்கூடிய ஒன்று மட்டுமல்ல, அது நம்பக்கூடிய ஒன்று, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயேசுவினுடைய வார்த்தை. நற்கரணை என்பதும் இயேசுவினுடைய வாழ்வும் இயேசுவினுடைய வார்த்தை. அதை நாம் இந்த காலத்தில் கற்றுக்கொள்வோம். மீண்டுமாய் கடந்து போகக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்துக்காய் நன்றி சொல்வோம். சந்தித்திருக்கிற பல அனுபவங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் இந்த காலத்திலும் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் பாதுகாத்து அவருடைய இரக்கத்தால் தொடர்ந்து வழிநடத்தி வருவதற்காய் நன்றி சொல்வோம். ஒரு புதிய நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். இந்த மாதம் முடிந்து புதிய மாதத்தை சந்திக்கிற பொழுது ஆண்டவர் புதிய வழிகாட்டுதலை நமக்கு தர வேண்டுமாய் ஜெபிப்போம். புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு காட்ட வேண்டுமாய் ஜெபிப்போம். இந்த மாதத்தை கடந்து புதிய மாதத்தையும் ஆண்டவர் அவருடைய அன்பினுடைய காலமாய் நமக்கு தர வேண்டுமாய் ஜெபிப்போம். ஆண்டவருடைய அன்பும் ஆசீரும், ஆண்டவருடைய இரக்கமும் பேரன்பும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்புவதாக. ஆமென்.